அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டர் வழங்கும் புற்றுநோயை வெல்வோம் என்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா இளம் பெண்களுக்கு ஏற்படும் பிரெஸ்ட் கேன்சரை பத்தியும் அவங்களுக்கு அது குறித்த விழிப்புணர்வையும் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்ஸை பத்தியும் நம்ம விளக்கமா பேச போறோம் இது குறித்து தெளிவான விளக்கங்கள் கொடுப்பதற்காக பிரஸ்ட் ஆன்கோ பிளாஸ்டிக் சர்ஜன் டாக்டர் மஞ்சுளா ராவ் அவர்கள் வந்திருக்காங்க அவங்கள சந்திக்கலாம் டாக்டர் வணக்கம் வணக்கம் டாக்டர் மார்பக புற்றுநோய் அப்படின்றது வந்து ரொம்ப ரேரா தான் வந்து கேள்விப்படுவோம் யாருக்காவது வந்திருக்கு அப்படின்ட்டு அதோட ரேஷியோ கொஞ்சம் அதிகமாயிட்டே வருதோ அப்படின்ற மாதிரி தோணுது வந்து இளம் பெண்களுக்கு இது அதிகமா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேள்விப்படுறோம் இது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர் உண்மைதானே இது பாருங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பிரெஸ்ட் கேன்சர் வந்துட்டு உலக உலகத்திலேயே அது மோஸ்ட் காமன் கேன்சர் இந்தியாலயும் இட் இஸ் த நம்பர் ஒன் கேன்சர் இந்த நைன்டிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் த ஃபோர்த் ஆர் ஃபிஃப்த் மோஸ்ட் காமன் கேன்சர் ஆனால் வருஷம் போக போக அதோட இன்சிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகிண்டுருக்கு இன்றைக்கி வந்துட்டு நம்மக்கிட்ட சயின்டிஃபிக் எவிடன்ஸும் இருக்குது அதோட ரேட் எவ்ரி இயர் பாயிண்ட் ஒன் பெர்சென்ட்டில் அது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது நம்ம ஆக்சுவலி அப்போலோவில் நாங்கள் நம்ம எல்லா டேட்டா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தோட டேட்டா நாங்கள் போட்டு பார்த்துருக்கோம் ஜஸ்ட் தி அதர் டே அதில் நாங்கள் அதை பேப்பர்லேயும் நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அதில் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் தட் நம்ம எல்லா ஸ்க்ரீனிங் பண்ணுவோம் இல்லையா பிரஸ்ட் கேன்சர் அந்த பிரெஸ்ட் செக்அப் எல்லாம் பண்ணுவோம் ஸோ அதில் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் இருபத்தஞ்சி பர்சன்ட்டில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா யங்கர் லேடிஸ் வயசில் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் ஆயிருக்கு ஸோ யங்கர் லேடிஸ்னா லெஸ் தேன் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அவங்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் ஆயிருக்கு தட் இஸ் அ வெரி ஹை பர்சன்டேஜ் இன்டீட் நீங்கள் வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா தி மீடியம் ஏஜ் நாங்கள் ஆவரேஜ் ஏஜ் பார்க்குவோம் இல்லையா அது வந்துட்டு இட்ஸ் கால்டு டிசீஸ் ஆஃப் தி ஓல்டர் ஏஜ் வயசு அவங்களுக்கு அவங்கள வந்துட்டு நீங்கள் கேன்சர் பார்ப்பீங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் அண்ட் ஓவர் ஆனால் இந்தியா அண்ட் அதர் கொஞ்சம் இம்பவரிஷ் கண்ட்ரீஸில் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ்ல நாங்கள் ஜாஸ்தி பேஷண்ட்ஸை பார்ப்போம் மை யங்கஸ்ட் பேஷண்ட் வந்துட்டு அவங்களுக்கு இருபத்தி ரெண்டு தான் வயசு ஸோ எஸ் தி இன்சிடென்ஸ் இஸ் இன்க்ரீஸிங் அண்ட் நம்ம நாட்டில் கொஞ்சம் யங்கர் லேடிஸில் அஹ் அதிகமா நாங்க பாக்குறோம் இப்ப வந்து யங் விமென்க்கு இந்த மாதிரி நடக்குதுன்னும் போது அவங்களுக்கு மத்தியில இதை பத்தின ஒரு விழிப்புணர்வு நிச்சயமா தேவை அவங்க எப்படி எந்த அளவுக்கு அவங்க அவேர்னஸா இருக்கணும் இதை முன்னாடியே வந்து எப்படி அவங்க கண்டுபிடிக்கணும்ன்றதுக்கான சில மெஷர்ஸ் ஏதாவது இருக்கும்ல அதை பத்தி சொல்லுங்களேன் ஸோ நீங் நீங்களே ஆன்சர் பண்ணிட்டீங்க அவேர்னஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இட் இஸ் ஹை டைம் தட் நாங்கள் வந்துட்டு ஸ்கூல்ஸில் எல்லாமே எல்லாருக்குமே பசங்களுக்கு டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த இது பற்றி நாங்கள் அவேர்னஸ் ஜென்ரேட் பண்ணணும் இன்ஃபேக்ட் நானும் என் பொண்ணோட ஸ்கூல் ப்ரின்ஸிபல் இருக்காங்க அவங்களுக்கு நான் எழுதி போட்டிருக்கேன் தட் ஐ வுட் லைக் டு கண்டக்ட் அண்ட் அவேர்னஸ் செஷன் இன் ஸ்கூல் ஏஜ் பார்த்துட்டு நாங்கள் அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் தே ஹாவ் டு ஸ்டடி அபவுட் திட் ஏன்னா கேன்சர் பாத்தீங்கன்னா இட் இஸ் அ செகண்ட் மோஸ்ட் காமன் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வந்துட்டு ஹார்ட் பிரச்சனை ரெண்டாவது வந்துட்டு கேன்சர் ஒரு அஞ்சு வருஷத்துல கேன்சர் நம்பர் ஒன் ஆயிடும் ஸோ அது வந்துட்டு அதோடய இன்சிடென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸோ மார்பக கேன்சர் பற்றி மட்டும் இல்லை சர்வைக்கல் கேன்சர் வேறு ஆர்கன்ஸோட கேன்சர் பற்றியும் அவேர்னஸ் நாங்கள் ஜென்ரேட் பண்ணணும் ரெண்டாவது என்னென்னா அப்பார்ட் ஃப்ரம் அவேர்னஸ் மைண்ட்ஃபுல்னஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் மைண்ட்ஃபுல்னஸ்னால் நம்ம உடம்புல என்னென்ன சேஞ்சஸ் ஆகுதோ ந நம்மளுக்கு வந்துட்டு அதை பற்றி கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கணும் அதுக்கு நாங்க என்ன பண்ணனும்னா நாங்க செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் இஸ் வாட் விட் எக்ஸ்பிளைன் எல்லா பெண்களும் எயிட்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க வந்துட்டு செல்ஃபா மார்பாகத்தை அவங்க எக்ஸாமின் பண்ணணும் அப்படி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தன்னோட நார்மல் எப்படின்னு தெரிஞ்சு வரும் அதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருந்துச்சுன்னா சேஞ்ச் இருந்துச்சுன்னா மாற்று இருந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு கண்டுபிடிக்கலாம் உடனே அவங்கள அவங்க வந்துட்டு டாக்டர் போயிட்டு பார்க்கலாம் யூஷுவலா நீங்க மோஸ்ட் காமன் கட்டின்னு மார்பகத்துல கட்டி வந்துச்சுன்னா மோஸ்ட் காமன்லி அது வந்துட்டு நான் கேன்சரா தான் இருக்கலாம் எஸ்பெஷலி நீங்க இந்த யங்கர் லேடிஸ்ல பாத்தீங்கன்னா அது வந்துட்டு மோஸ்ட்லி நான் நான் கேன்சர் ஆனால் அது வந்துட்டு அவங்க இக்னோர் பண்ணக்கூடாது ஓ இது வந்துட்டு கேன்சராக இல்லை ஒரு கட்டி இருக்குது யூனோ வலிக்காது ரொம்ப சின்ன வயசு டாக்டரை பார்க்க வேண்டான்னு அப்படி சொல்லக்கூடாது அது வந்துட்டு டாக்டர் கிட்டே காமிச்சிட்டு கேன்சராக நான் கேன்சராக நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வி ஷுட் கண்டினியூ செக்கப்ஸ் தர டாக்டர் இப்போ ஒரு இளம் பெண்ணுக்கு வந்து மார்பக புற்றுநோய் வருது அப்படின்னா அந்த பெண்ணை சுற்றி இருக்கவங்க வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றது ஒன்று இருக்கு அந்த பொண்ணுக்கும் அது கஷ்டமா இருக்கும் அதை தாண்டி அவங்க வீட்டில் இருக்கவங்க இப்போ லைக் சின்ன பொண்ணு இதுக்கப்புறம் கல்யாணம் இருக்க அவங்க ஃபியூச்சர் ஆகும்ன்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ள வந்துருது ஸோ அவங்க முதல்ல வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணும் எப்படி எடுத்துக்கணும் இந்த விஷயத்த இட்ஸ் டெவஸ்டேட்டிங் நியூஸ்ல அதை கேட்ட உடனே எல்லாருக்குமே ஒரு பயம் வ வந்துடும் டிப்ரெஷனில் போவாங்க ஹர் லைஃப் இஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங் சின்ன பொண்ணுக்கு மட்டும் இல்லை இது வந்துட்டு வயசானவங்களுக்கு ஆனாலும் அப்படிதான் ஒரு வீட்டில் அட்மாஸ்ஃபியரே சேஞ்ச் ஆகிடும் பட் ஒன் திங் தட் நாங்கள் எல்லாருக்குமே என்ன சொல்கிறோன்னா மார்பக புற்றுநோய் வந்துட்டு முன்னாடி மாதிரி அவ்வளோ லைஃப் த்ரெட்டனிங் கிடையாது மார்பக புற்றுநோய்க்கு இன்னைக்கு கியூர் இருக்குது நாங்கள் எல்லா ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு ஷி கேன் கோ ஆன் டு லீட் அ வெரி குட் லைஃப் வீ ஹாவ் நம் நாங்கள் ந நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கோம் அவங்களுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச அப்புறம் கல்யாணம் இருக்குது அவங்களுக்கு பசங்க இருக்காங்க தே ஹாவ் சம் ஆஃப் தெம் ஹேவ் பிரெஸ்ட் ஃபேட் தே கேன் கோ ஆன் டு லீட் அ நார்மல் லைஃப் பி இட் யங்கர் ஆர் ஓல்டு ஆனால் தட் பீங் செட் இட் இஸ் ஸ்டில் அது ஷாக் தான் அந்த நியூஸ் கேட்ட உடனே ஷாக்கு தான் பட் ஐ வுட் அட்வைஸ் தட் எல்லாருமே வந்துட்டு அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணணும் சைக்கியாட்ரிக் ஒரு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் வேணும்னா யார்கிட்டயாவது பேசணுன்னா அதை அவங்க பேசலாம் அவங்க டாக்டர்கிட்ட பேசிட்டு டாக்டரோட வேற பேஷண்ட்ஸும் இருப்பாங்க அவங்க வேற பேஷண்ட்ஸ் கூட அவங்க மிங்கிள் பண்ணலாம் நிறைய சில ஹாஸ்பிட்டலில் ஃபார் எக்ஸாம்பிள் அப்போலோ ப்ரோட்டானில் நாங்கள் வந்துட்டு சப்போர்ட் குரூப் நான் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ நம்ம பேஷண்ட்ஸ் வந்துட்டு வேறு பேஷண்ட்ஸ் கூட நாங்கள் யூனோ வி இன்ட்ரடியூஸ் த நாங்கள் சில மீட்டிங்ஸ் வைப்போம் அவங்க வந்துட்டு யூனோ வேறு பேஷண்ட்ஸ் சர்வைவர்ஸ் சாம்பியன்ஸ் கிட்ட மிங்கிள் பண்ணலாம் டு கெட் அன் ஐடியா ஆஃப் ட்ரீட்மெண்ட்டில் என்ன நடக்கும் அதுக்கப்புறம் என்ன அண்ட் அது ஒரு மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும்

கேன்சர் கேன் பி கியூர்ட் அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்த நீங்க சொல்லிருக்கீங்க குணப்படுத்தக்கூடியதுதான் இது அப்படின்ட்டு அப்ப என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கொடுப்பீங்க டாக்டர் இன்கேஸ் ஒருத்தவங்களுக்கு கேன்சர் இருக்கு அப்படின்றது அந்த பிரஸ்ட் கேன்சர் இருக்குன்றது உங்களுக்கு தெரிய வருதுன்னா என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்பீங்க அது ட்ரீட்மெண்ட்ஸும் நீங்க பாத்தீங்கன்னா இட் வில் அது டிபெண்ட் ஆகும் அந்த பேஷண்ட் வந்துட்டு என்ன ஸ்டேஜில் வந்திருக்காங்க அவங்களோட என்ன ஏஜ் அவங்களுக்கு என்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது டிபெண்ட்ஸ் ஆன் தட் பட்டியோட சைஸ் என்ன அவங்களோட மார்பாகத்தோட சைஸ் என்ன ஸோ அவங்க வந்த உடனே நாங்கள் சில டெஸ்ட் டெஸ்ட் பண்ணுவோம் மேமோகிராமம் எம்ஆர்ஐ பயோப்சி பண்ணுவோம் அந்த பயோப்சியில் வந்துட்டு இது கேன்சராக இல்லையான்னு நம்மளுக்கு வந்துட்டு தெரிஞ்சு தெரிஞ்சு போவோம் அதுக்கப்புறம் அதில் நாங்கள் சில ஸ்பெஷல் டெஸ்ட் பண்ணுவோம் ஹார்மோன் ரிசெப்டர் டெஸ்ட் ப்ரோட்டீன் ரிசெப்டர் டெஸ்ட் அது பண்ணிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு தான் நாங்கள் அந்த கேன்சரா ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னோட ரொம்ப காமன் டயலாக் எல்லா பேஷன்ட்ஸ் கிட்டயும் நான் சொல்லுவேன் ஸோ என் மாதிரியே ஒரு அஞ்சு ஆறு மஞ்சுளான்னு இருப்பாங்க ஆனா நாங்கள் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டோம் யூனட் த சேம் பர்சன் நம்மளோட நேச்சர் எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ அதே மாதிரி கேன்சரும் ஒரு பத்து பேஷண்ட் உட்காந்து இருப்பாங்கன்னா எல்லாருக்குமே நாங்கள் நீங்கள் செக் பண்ணி பாருங்க அவங்களோட ஃபைல்ஸ் எல்லாருக்குமே வேற வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் கிடைச்சிருக்கோம் ஸோ பிரெஸ்ட் கேன்சருக்கு வந்துட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையாது இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் ட்ரீட்மெண்ட்ஸ் கீமோ இருக்கு சர்ஜரி பண்ணணும் சர்ஜரி இஸ் கம்பல்சரி சர்ஜரி பண்ணி தான் ஆகணும் ஃபார் கியூர் இனி ஃபார் அன்டில் டுடே நாங்கள் அதுக்கப்புறம் ரேடியேஷன் கொடுக்கணும் அண்ட் சில பேருக்கு நாங்கள் ஹார்மோனோ தெரப்பி கொடுக்கணும் யாருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் என்ன காம்பினேஷன் கொடுக்கணும் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டேஜ் அண்ட் நாங்கள் என்ன ஆப்ரேஷன் பண்ண போறோம் அட்ஸெட்ரா சில பேருக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் கீமோ தெரப்பி கொடுத்துட்டு ஆப்ரேஷன் பண்ணுவோம் சில பேருக்கு நாங்கள் ஆப்ரேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு கீமோ தெரப்பி கொடுப்போம் லாஸ்ட்ல வந்துட்டு எப்பவுமே ரேடியேஷன் அதுக்கப்புறம் சில பேருக்கு மட்டும் ஒரு ஹார்மோனல் தெரப்பின்னு ஒரு மாத்திரை நாங்க கொடுக்கலாம் டிபெண்ட்ஸ் ஆன் தெர் என்ன டைப் ஆஃப் கேன்சர் அவங்களுக்கு ஆயிருக்கு அண்ட் ஆல் திஸ் இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துட்டு வி வில் பிளான் பேஸ்ட் ஆன் என்ன வயசு அவங்களுக்கு அதுக்கப்புறம் சில்ட்ரன் ஓகே அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன ஹெல்த் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது சுகர் ப்ரெஷர் அதெல்லாமே எல்லாமே இருக்கா ஹார்ட் பிரச்சனை இருக்கா பேஸ்ட் ஆன் தேட் அதெல்லாம் பார்த்தப்பறம் தான் நாங்கள் பிளான் பண்ணுவோம் டாக்டர் இப்போ இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது நீங்கள் சொன்னதை கேட்ட பிறகு திரும்ப எனக்கு ஒரு கேள்வி தோணுது இதெல்லாம் எடுத்துட்ட பிறகு அவங்களால இப்போ இருக்கிற மாதிரி நார்மல் லைஃப் வாழ முடியுமா குட் கொஸ்டின் லைக் ஐ செட் ப்ரெஸ்ட் கேன்சர் கேன் பி கியூர்ட் அதுக்கப்புறம் தே ஹாவ் அ குட் லைஃப் எஸ் கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸோட சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் கீமோ தெரப்பி எடுக்கும் போது முடியெல்லாம் கொட் கொட்டும் ஃபார் ஷோர் ஐ ஓல் சே கொட்ட வாய்ப்பு இருக்கு ஃபார் ஷோர் அது கொட்டு தான் ஆகும் ஏன்னா அந்த என்ன மெடிசன் கொடுக்குறோம் கீமோ தெரப்பி கொடுக்கும்போது அந்த மெடிசனோட சைட் எஃபெக்ட் தான் அது அண்ட் வாட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் கீமோ தெரப்பினா அது என்ன பண்ணும் இட்ஸ் அ மெடிசன் அது உடம்புல போய் எல்லா செல்ஸ் என்னென்ன எல்லா செல்ஸை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுவோம் என்ன செல்ஸ் எல்லாம் ரேப்பிட்லி ரொம்ப சீக்கிரமாக அது டிவைட் ஆகுது ரொம்ப சீக்கிரமாக அது மல்டிப்ளை ஆகுது அந்த செல்ஸ்க்கெல்லாம் அது டிஸ்ட்ராய் பண்ணிவிடும் கேன்சர் அந்த கீமோ தெரப்பிக்கு தெரியாது இது கேன்சர் செல்லு அது கேன்சர் கிடையாது நார்மல் பாடி செல்னு அப்படி வித்தியாசம் பார்க்க தெரியாது ஸோ உடம்புல இருக்கிற எல்லா செல்ஸும் அதை அஃபெக்ட் பண்ணிவிடும் ஸோ விச் ஆர் த நம்ம உடம்புல என்ன ஹேர் ஃபாலிக்கல்ஸ் அதில் செல்ஸ் ரொம்ப சீக்கிரமாக அதை டிவைட் பண்ணும் அப்புறம் ஓவரிஸ் ஸோ அதுக்கு தான் தலைமுடி கொட்டுறது இருக்குது அவங்களுடைய ஓவரிஸ் பிளாக் ஆகும் ஸோ கீமோ தெரப்பி போது அவங்களுக்கு அவங்களோட பீரியட்ஸ் அதெல்லாம் பிளாக் ஆக வாய்ப்பு இருக்கு இட்வில் பிகம் இரெகுலர் ஸோ இட் வில் இட் வில் டெஃபினெட்லி எஃபெக்ட் பட் கீமோ தெரப்பிக்கு அப்புறம் இருக்கிற சைட் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு டெம்ப்ரரி தான் ஆஃப்டர் கீமோ இஸ் ஓவர் ஒரு நாலுலேருந்து ஆறு மாதத்துக்குள்ள ஒட் எவர் டைம் தி கெட்டிங் த கீமோ தெரப்பி அதுக்கப்புறம் சைட் எஃபெக்ட்ஸ் குறைஞ்சிடும் தில் ஸ்டார்ட் கெட்டிங் பேக் அவங்களோட முடி வளரும் சம்டைம்ஸ் இட்ஸ் பெட்டர் தென் வாட் இட் வாஸ் பிஃபோர் வேறு சைட் எஃபெக்ட்ஸும் குறைஞ்சிடும் நான் ஒன் இட் கம்ஸ் டு சர்ஜரி நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணும்போது சைட் எஃபெக்ட் எப்படி டிபெண்ட்ஸ் ஆன் நாங்கள் என்ன ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் சில பேருக்கு நாங்கள் மார்பாகத்தை காப்பாத்தி நாங்க ஆப்ரேஷன் பண்ணுவோம் சில பேருக்கு நாங்க நாங்கள் நாங்க எடுத்து தான் ஆகணும் ஸோ அதோட சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் மார்பாகத்தை எடுத்தோம்னா அந்த இடம் ஃப்ளாட்டாக இருக்கும் சில பேருக்கு யார் விரும்புறாங்க அவங்களுக்கு வந்துட்டு நாங்க ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் ஸோ ஆனா ரீகன்ஸ்ட்ரக்டட் பிரெஸ்ட்ல வந்துட்டு சென்சேஷன் இருக்காது ஸோ ஐ வில் நாட் சே தே வில் கோ பேக் டு பீயிங் ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நார்மல் அதோட சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கலாம் ஆனால் நாங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம் அண்ட் ஒரே செட்டிங்கில் அவங்க ஆப்ரேஷனுக்கு வரும்போது வி கே நாட் மேக் எவ்ரி திங் நார்மல் ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இயர் ஆன் இயர் நாங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ரேஷன் பண்ணும்போது வி கேன் சூஸ் டு நாங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் சில பேருக்கு வந்துட்டு இட் நாட் பி அட்வைஸ்ட் ஸோ ட்ரீட்மெண்ட்க்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரலாம் அதுக்கப்புறம் அதில் காம்பு அந்த நிப்பிள் வைக்கணும் ஸோ அதுலேயே நாங்கள் நிப்பிள் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் அந்த நிப்பிள் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கு கலர் கொடுக்கணும் ஸோ மூணாவது ஸ்டேஜில் நாங்கள் வந்துட்டு அது அதில் த்ரீ டி பண்ணலாம் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஒர்க் ஆன் சின்ன சின்ன நாங்கள் இது பண்ணிட்டுலி பிரிங் தம் டுஸ்ட் நார்மல் ஸோ இது நாங்கள் மொத்தமாக இப்போ இதெல்லாம் பேசியிருக்கோம் டோட்டல் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு ஆனால் அதுக்காகக்கு ஆன்சர்ஸும் இருக்கு அதுக்காகக்கு சொல்யூஷன்ஸும் இருக்கு அண்ட் கோன் டு லீடிங் நார்மல் லைஃப்ஸ் திருமணம் பண்ணிக்கணும் குழந்தை வந்து பெற்றுக்கணும் குழந்தைக்கு வந்து பால் கொடுக்கணும் அப்படின்ட்டு வரும்போது ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வருமா இல்லை அதுக்கான பிரச்சனைகள் எதுவுமே வராதுன்னு சொல்வீங்க யங்கர் விமென்க்கு நாங்கள் கவுன்சில் பண்ணும்போது இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோம்னா நாங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டோட சைடு எஃபெக்ட்ஸ் பற்றி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் என்ன இஃப் சம்படி அவங்களுக்கு சின்ன வயசுனா நான் எப்போவுமே கேட்பேன் உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் டிய டு ஹாவ் மோர் சில்ட்ரன்னு நாங்கள் டெஃபினெட்லி கேட்போம் அவங்க விரும்புகிறாங்க அவங்களுக்கு அந்த ஐடியா இருக்குது ஃபேமிலி கம்ப்ளீட் ஆகலைன்னா நாங்கள் வந்துட்டு தெர் ஆர் டூ ஆப்ஷன்ஸ் ஈதர் கீமோ தெரப்பி கொடுக்கும்போது நாங்கள் அந்த ஓவரிஸ் முட்டைப்பயிருக்கு இல்லையா அதை நாங்கள் பிளாக் பண்ணணும் ஸோ ஒரு மருந்து கொடுத்துட்டு வி ஹாவ் டு ஸ்டாப் ஹர் ஓவரிஸ் பிளாக் ஹர் ஓவரிஸ் ஸோ அந்த கொடுக்குற கீமோ வந்துட்டு அஃபெக்ட் பண்ணாது பட் த பெஸ்ட் மெத்தட் அது அதை அது எனிவே பண்ணுவோம் ஆனால் தி அதர் சொல்யூஷன் இஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா நாங்கள் அதை ஹார்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ நாங்கள் வந்துட்டு வி ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் அ கைனோகாலஜிஸ்ட் கைனோகாலஜிஸ்ட் கிட்ட வி ஸ்பீக் டு தெம் அண்ட் வி ஹார்வெஸ்ட் அவங்களோட எக்ஸ் எடுத்துட்டு நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணுவோம் ஸோ தட் ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச அப்புறம் சப்போஸ் அவங்க ஓவரிஸ்ல வந்துட்டு நல்ல குவாலிட்டி எக் ப்ரொடியூஸ் ஆகலைன்னா அதை வச்சுட்டு நாங்கள் வீ கேன் டூ இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் பட் த பெஸ்ட் டெக்னிக் இஸ் வாட் வி கால் எம்பரியோ கிரையோ ப்ரெசர்வேஷன் எம்பரியோனா அந்த எக்கை எடுத்துட்டு வி வீ இட் வித் ஹர் பார்ட்னர் ஸ்பர் வீ கிரியேட் அன் நெம்பரியோ அதை வந்துட்டு நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வைப்போம் அண்ட் தேட் ஹேஸ் வெரி குட் ரிசல்ட்ஸ் ஸோ வி கேன் டூ தேட் ஓன்லி திங் அது பண்ணணுன்னா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிற அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வாரம் டீலே இருக்கும் பட் யங்கர் உமனுக்கு யூனோ சின்ன வயசு பொண்ணுங்களுக்கு இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் வி வீ கேன் டூ தேட் டாக்டர் நம்ம பேசிட்டு இருக்கும் போது வந்து இந்த ட்ரீட்மெண்ட் அப்புறமா வந்து தாராளமாக குழந்தை பேத்துக்கலாம் பால் கொடுக்கலாம் அப்படின்றத மாதிரியான ஒரு கேள்வி வந்துட்டு இருக்கு இந்த ட்ரீட்மெண்ட் அப்புறமும் பெண்கள் வந்து பால் கொடுக்கறது உண்மையிலேயே பாசிபிளா டாக்டர் அது வந்துட்டு நாங்கள் என்ன மாதிரி சர்ஜரி பண்ணிருக்கோம் டியூமர் எங்கே இருந்திருக்கு அது மேலே டிபெண்ட் ஆகும் டியூமர் வந்துட்டு நிப்பிள் ரொம்ப நிப்பிளுக்கு ரொம்ப பக்கத்துல இருந்துச்சுன்னா மோஸ்ட் லைக்லி அங்கே இருக்கிற அந்த

ஆனால் அந்த ஆப்ரேஷன் பண்ண அப்புறம் அவங்க ரேடியேஷன் எடுக்கணும் ஸோ சில ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க அதில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அந்த பிரஸ்ட்டு மில்கோட டேஸ்ட்டில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் ஏன்னா அதோடய நியூட்ரியன் கன்டென்ட் வேறு மாதிரி இருக்கும் ஸோ டேஸ்ட்டில் வித்தியாசம் இருக்குது ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணலாம் பட் ஆர் சான்சஸ் அந்த குழந்தை வந்துட்டு அந்த சைடே ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் ஆர் சான்சஸ் ஆனால் பண்ணலாம் யாருக்கு நாங்கள் மேஸ்டெக்டமி பண்ணியிருக்கோம் முழுசாக மார்பகத்தை எடுத்துருக்கோம் வெதர் நாங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் பண்ணாலும் இல்லை பண்ண பண்ணலைனாலும் அவங்க பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ண முடியாது தட் தே கெபாசிட்டி ஆனா நாங்கள் மார்பாகத்தை காப்பாத்தி ஆப்ரேஷன் பண்ணோம்னா சான்ஸ் இருக்கு இட் வில் டிபெண்ட் பேஷண்ட் டூ பேஷன்ட் கேஸ் டு கேஸ் இட் இல் டிபெண்ட் ஆகும் இப்போ வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க இல்லாட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்து முடிச்சாச்சு அப்படின்னாலுமே மெடிக்கேஷன்ஸ் இருக்கும் இல்லையா அவங்க வந்து லைஃப் லாங் அதை ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி அப்போ அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை வந்து எப்படி மாற்றணும் என்ன மாதிரியான உணவுகளை வந்து அவங்க எடுத்துக்கணும் எதெல்லாம் தவிர்க்கணும் இப்படி சில விஷயங்கள் இருக்கும்ல டெஃபினெட்லி ஆனால் அவங்க என்னெல்லாம் பண்ணணும் அது நாங்களும் பண்ணணும் இன் சென்ஸ் டு ட்ரை லைஃப் ஸ்டைல் வந்துட்டு இன்னைக்கு இட்ஸ் வெரி ஃபாஸ்டிங் ஃபாஸ்ட் ஃபுட்

ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது இஃப் தே கண்டினியூ ஸ்மோக்கிங் ஈவன் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் கேன்சர் கட்டாயம் அது வந்துடும் அது வர மறுபடியும் வர்றதுக்கு ரிஸ்க் அதிகம் அதிகமாக இருக்கும் அப்புறம் ஆல்கோஹால் இன் மாடரேஷன் வாரத்தில் ஒரு வாட்டி ஒன் ஆர் டூ ட்ரிங்க்ஸ் மேபி ஒன்ஸ் இன் ட்வெண்ட்டி டேஸ் ஆல்கொஹால் இன் மாடரேஷன் அவாய்ட் பண்ணலான்னா நத்திங் லைக் இட் டயட் டயட் வந்துட்டு ஹை இன் ஃபைபர் லெஸ் ப்ராசஸ் ஃபுட் சுகர் சர்க்கரை கம்மி பண்ணணும் அது நாங்களும் பண்ணனும் ஓகே ஸோ அதாவது அப்போ உங்களுக்கு ஸ்பெஷலாக ஏதோ லைஃப் ஸ்டைலை மாற்றணும்ட்டு இல்லை நார்மலா மத்தவங்க எப்படி வாழ்றாங்களோ அதே மாதிரியான லைஃப் ஸ்டைல தான் அவங்க எக்ஸாக்ட்லி பட் அவங்களுக்கு அவேர்னஸ் ಜಾಸ್ತಿ இருக்கும் அவே பின் த்ரூ திஸ் சோ அவங்க வந்துட்டு அது பார்த்துப்பாங்க அவங்களுக்கு அந்த அதோட ஒரு பயோ இருக்கும் சோ தட் இஸ் समथिंग நாங்க யூ نو ஐ பிலீவ் ஆல் ஆஃப் ஃபர்ஸ்ட் நாங்கள் இப்போவே வி ஷுட் ஸ்டார்ட் சேஞ்சிங் அவர் லைஃப் ஸ்டைல்ஸ் யூனோ த நாங்கள் எந்த பேஸில் போகிறோம் விச் இஸ் தட் இஸ் ப்ராபப்ளி வை கார்டியாக் டிசீசஸ் கேன்சரோட ரேட் எல்லாம் இப்போ ரொம்ப அதிகமாக போகிறது அண்ட் ஸ்ட்ரெஸ் யூஆர் ஆல் அண்டர் ஸ்ட்ரெஸ் யூனோ பி இட் அ டாக்டர் பிஇட் யூ எனிபடி ஃபார் தட் மேட்டர் அதெல்லாம் நாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கிற ஜீன்ஸ்ல வந்துட்டு மியூட்டேஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு இப்போ ஒரு இளம் பெண்ணுக்கு வந்து மார்பக புற்றுநோய் வருதுன்ற பட்சத்தில் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்து முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய சைக்கிள் வந்து நார்மலாக இருக்குமோ அதாவது அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆகுறது ரெகுலராக இருக்குமா இல்லாட்டி ஹார்மோன் சம்மந்தமான ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா இல்லை அதெல்லாம் சரியாகவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் நோ நாட் இட் ஆல் ஆக்சுவலி சில டிஸ்டர்பன்சஸஸ் இருக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது யாருக்கு நாங்கள் யாருக்கு வந்துட்டு பீரியட் ஸ்டாப் ஆகிருக்கு தெர் இஸ் நோ கொஸ்டின் ஆனால் சில பேருக்கு வந்து யங்கர் விமென் நாங்கள் ஆஃப்டர் கீமோ தெரப்பி அவங்க கொஞ்சம் தேர்ட்டி ஃபைவ் அபவ் இருந்தாங்கன்னா இல்லைன்னா ஃபார்ட்டி இயர்ஸ் அப்படி இருந்தாங்கன்னா லேட்டர் ஹாஃப் ஆஃப் தேர்ட்டி அவங்களோட பீரியட் வந்துட்டு பிளாக் ஆகிடலாம் அது வந்துட்டு மறுபடியும் சில சமயம்

யூனோ நான் விண்ட் டு ட்ரை ஃபார் அ சைல்டுன்னு ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வி வில் ஸ்டாப் தேர் டேப்லெட் அந்த டேப்லெட்டை வந்துட்டு அட்லீஸ்ட் மூணு மாதத்துக்கு நாங்கள் ஸ்டாப் பண்ண அப்புறம் தான் அவங்க ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம் பிகாஸ் இல்லைனா அந்த டேப்லெட்டோட சைடு எஃபெக்ட்ஸ் அந்த பேபி மேலே வர வாய்ப்பு இருக்குது ஸோ பட் இட் இஸ் பாசிபிள் இட் இஸ் வெரி மச் பாசிபிள் ஐக்டர் டாக்டர் இப்போது மார்பக புற்றுநோய் அப்படின்னு வரும்போது மார்பாகத்தை வந்து பெண்கள் சுய பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அதுக்கான ஒரு தெளிவு அவங்ககிட்ட இருக்குமா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது லைக் என்ன மாதிரியான விஷயங்களை பார்த்து நமக்கு அது இருக்கும் அப்படின்றத வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது இருக்குது அப்போது இது யார்கிட்ட போய் அவங்க பேசணும் யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணால் இது அவங்களுக்கு தெரிய வரும்ன்றது இருக்குது

இன்டர்நெட்லேயும் கிடைக்கும் பட் தேட் பீஇங் சேட் நான் எப்போவுமே எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவேன் டோன்ட் டூ டூ மச் கூகுளிங் பிகாஸ் இட் வில் கிவ் யூ அட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அது வந்துட்டு உங்களை ஜாஸ்தி கன்ஃபியூஸ் பண்ணும் ஸோ தேட் பீஇங் சேட் இன்னைக்கு நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க ஸோ ஐ வில் யூ த மோஸ்ட் காமன் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் பிரெஸ்ட் கேன்சர் மோஸ்ட் காமன் வந்துட்டு மார்பாகத்தில் இது கட்டி வர வாய்ப்பு இருக்கு ஓகே அது வந்துட்டு வலி இல்லாம கட்டியா வரலாம் மெஜாரிட்டி நைன்டி நைன் பர்சன்ட் வந்துட்டு வராது சில பேருக்கு வந்துட்டு அவங்க யூஸ்வலா பேஷன்ஸ் வந்துட்டு சொல்லுவாங்க குத்து குத்து மாதிரி இருக்கு ஒரு சுருக்கு சுருக்கு வலி மாதிரி இருக்கு ஸோ அபியஸ்லி சம் ஒரு மாஸ்டபன்ஸ் இருக்கு இல்லையா பாடியில சில பேருக்கு அது கண்டுபிடிப்பாங்க பட் லம்ப் இல்லாமையும் சில சிம்டம்ஸ் இருக்கு அந்த ஸ்கின் சேஞ்சஸ் வரலாம் ஸ்கின்ல வந்துட்டு சில சமயம் சிகப்பா கலர் வரலாம் ஸ்கின்ல வந்துட்டு கொஞ்சம் டிம்ப்ளிங்னு சொல்லுவோம் ஒரு டிப்ரெஷன் மாதிரி வரலாம் சில சமயம் ஒரு அல்சர் மாதிரி வரலாம் நான் ஹீலிங் அல்சர் என்ன பண்ணாலும் அது மறுபடியும் அந்த உண்டு அது வந்துட்டு ஹீல் ஆகாம இருக்கிறது அவங்க வந்துட்டு கையை மேல பண்ணி பார்த்தாங்கன்னா ஒரு மார்பாக கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி இருக்கும் அந்த ஸ்கின் டிம்பிளிங் இருக்கும் அகைன் தட் இஸ் வார்னிங் சைன் அப்புறம் காம்ல இருந்து வந்துட்டு கொஞ்சம் டிஸ்சார்ஜ் டிஸ்டார்ஜ் வந்துச்சு அது கேன்சரா இல்லையான்னு அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம் நம்ம வேலை பட் எனி உங்களுக்கு நிப்பிள் டிஸ்சார்ஜ் இருக்குன்னா நீங்க போயிட்டு காமிக்கணும் ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க டெய்லியா இந்த ஆங்ஸைட்டில வந்துட்டு டெய்லியா ப்ரெஸ் பண்ணி பண்ணி பார்ப்பாங்க ஸோ நீங்க நிப்பிள ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதாவது டிஸ்சார்ஜ் இருக்கவே இருக்கும் ஸோ அப்படி பண்ணக்கூடாது ஸ்பான்டேனியஸ் டிஸ்சார்ஜ் நீங்க குளிக்கிறீங்க சடன்லி பிரஸ்ட்ல இருந்து நிப்பிள்ல இருந்து நீங்க டிஸ்சார்ஜ் பாக்குறீங்க இல்லைன்னா பிரால நீங்க ஸ்டெய்னிங் பார்ப்பீங்க இட் கேன் பி எனி கலர் ரத்தமா இருக்கலாம் க்ரீன் கலராக இருக்கலாம் ஜஸ்ட் ஒரு வெட்னஸ் மாதிரி இருக்கலாம் பட் யூ சி எனிதிங் கம் அண்ட் கெட் இட் ஷோன் அப்பார்ட் ஃப்ரம் தேட் இது ஒரு ஆரஞ்ச் பீல் அப்பியரன்ஸ்னு சொல்லுவோம் ஸோ ஆரஞ்சோட தோல் இருக்குது இல்லையா அதில் ஒரு இப்படி டாட் 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 டாட்டாக இருக்கும் ஸோ அந்த ஸ்கின் வந்துட்டு ஒரு ஏரியால இல்லைன்னா ஃபுல் பிரெஸ்ட் ஒரே ஒரு பிரெஸ்டில் அப்படியாக வாய்ப்பு இருக்கு தீஸ் ஆர் ஆல் த வார்னிங் சைன்ஸ் ஆஃப் கேன்சர் அது இல்லாமல் சில சமயம் கட்டியே இரு இருக்காது பட் ஒரு அக்களில் இல்லைன்னா நெக்ல கட்டி பார்ப்பாங்க அண்ட் சம்டைம்ஸ் ரேர்லி நான் சில கேஸ் பார்த்துருக்கேன் வேறு ஒண்ணுமே சிம்டம் இருக்காது கட்டியும் இருக்காது ஒண்ணுமே இருக்காது ஆனா உள்ள அதோட சேஞ்சஸ் நடந்துட்டு இதுக்கு தான் நாங்கள் ஒன்ஸ் இயர் செக்அப்புக்கு போகணுன்னு நாங்கள் சொல்றோம் தட்ஸ் ஒய் வி டூ பிரெஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங் செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வென் தி டூ அ செல் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் பரிசோதனை பண்ணும்போது அவங்க வந்துட்டு பிரஸ்ட்டை எப்படி பிடிக்க கூடாது ஓகே தி ஷுட் நாட் யூஸ் தம் இப்படி பிடிச்சாங்கன்னா எவ்ரி திங் வில் ஃபீல் அவர் கட்டி மாதிரி தான் இருக்கும் ரெண்டாவது வந்துட்டு இப்படி இந்த ஏரியா வச்சுட்டு பாம் வச்சுட்டு செக் பண்ணக்கூடாது இந்த மூணு விரலோட பேட்ஸ் வச்சுட்டு இப்படி வச்சுட்டு அவங்க செக் பண்ணணும் ஓகே ஸோ அவங்க வந்துட்டு பிரெஸ்ட்டை எப்படி ப்ரெஸ் பண்ணாதான் அகேன்ஸ்ட் த செஸ்ட் வால் அதுக்குள்ளே ஏதாவது கட்டி இருந்துச்சுன்னா தெல் பி ஏபிள் டு ஃபைன் பட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அவங்களுக்கு வேணும்னா ஆன்லைன் அவங்க செக் பண்ணலாம் இன்டர்நெட்டில் தெர் ஆர் மெனி வீடியோஸ் நம்ம அப்போலோ கேன்சர் சென்டர் வெப்சைட்லேயே இதை பற்றி வீடியோவும் நாங்கள் போட்டிருக்கோம் டாக்டர் இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஆனால் சில பெண்கள் அவங்களுக்குள்ளேயே இதை வந்து யோசிச்சுட்டு வந்துருவாங்க தவிர வெளியில் வந்து பேசணும் இதை வந்து காமிச்சு என்னன்றதை கேட்கறதுக்கு ரொம்ப தயக்கப்படுவாங்க முதல்ல அவங்க வந்து ஓப்பன பார்க்கணும் ஏன்னா அப்போதான் லைஃப்ல அவங்க பிரச்சனை இல்லாமல் வாழ முடியுன்றதுக்கு முதல்ல அதுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் பெண்களுக்கு ஓப்பனாக பார்க்குங்க இதை பேசுங்க செக் பண்ணுங்க அப்படின்றது ஸோ அவங்களுக்கு இதுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு தட்ஸ் வை நினைக்கிற அதுக்கு தான் நாங்கள் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பண்றோம் பீப்புள் நோ இதை பத்தி நாங்க மார்பாக பத்தி நாங்க பேசணும் வீட்டுல மார்பக புற்றுநோய் பத்தி பேசணும் டிசீஸ் பத்தி பேசணும் நிறைய பேரு வந்துட்டு வீட்டுல நெகட்டிவா பேசக்கூடாதுன்னு சொ சொல்லுவாங்க நாட் டாக் கேன்சர் ஆர் எனி சார்ட் ஆஃப் டிசீஸ் ரெண்டாவது வந்துட்டு எனி திங் டு டூ வித் நம்பர் ஜெனடாலியா பிஎட் பிரஸ்ட் கேன்சர் சர்வைக்கல் கேன்சர் எனி உங்களோட வந்துட்டு ஃபீமேல் ப்ராப்ளம்ஸ் சொல்லுவாங்க இல்லையா ஸோ யூட்ரஸ் இஷ்யூஸ் ப்ளீடிங் இது பீரியட்ஸ் பற்றி ஒன்றுமே அவ்வளவு டிஸ்கஷன் பண்ண மாட்டாங்க ஆல் திஸ் தீஸ் சேஞ்சஸ் இந்த வித்தியாசம் வந்துட்டு பேரண்ட்ஸ் கொண்டு வரணும் ஸோ பேரெண்ட்ஸ் வந்துட்டு சின்ன வயசுலயே அவங்க அவங்களோட பசங்க கூட டிசீஸ் பற்றி பேசணும் பாடி பார்ட்ஸ் பற்றி பேசணும் அண்ட் தே ஷுட் பிரிங் அபவுட் அவேர்னஸ் வீட்டில் நாங்கள் ஓப்பன்லி டிஸ்கஸ் பண்ணாதான் அது ஒரு தயக்கம் இருக்காது யூனோ இதை பற்றி பேசுறதுக்கு ஸோ இட் இஸ் அப் டு அஸ் ஆஸ் பேரன்ட்ஸ் அண்ட் ஈச் ஒன் ஆஃப் அஸ் நம்ம கம்யூனிட்டியில நம்ம பேரண்ட்ஸ் கூட இதை பற்றியெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணாதான் உண்டு வருஷம் வருஷம் நாங்கள் செக்அப்புக்கு போகணும் ஜஸ்ட் லைக் யூ செக் யூர் ஹார்ட் நீங்கள் காலில் வலினா நீங்கள் காமிப்பீங்க கை வலின்னால் நீங்கள் காம் ஸோ சேம் திங் மார்பாகத்தில் ஏதாவது இருக்கான்னு நாங்கள் செக்அப் டெஃபினெட்லி பண்ணுவோம் இப்போது காலங்கள் மாற மாற ட்ரீட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்கும் ஸோ இப்போ ரீசெண்ட்டாக ஒரு அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் இதுக்கு இருக்குது அப்படின்னா என்ன சொல்வீங்க ட்ரீட்மெண்ட் அட்வான்ஸஸ்னால் த பாசிட்டிவ் திங் மார்பாகத்தை மார்பாகத்தோட கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் வந்துட்டு வி ட்ரை டு டூ லெஸ் நாங்கள் வந்துட்டு வி வாண்ட் த பெஸ்ட் எஃபெக்ட்

அதுக்கப்புறம் நீங்க ஆப்ரேஷனில் பாத்தீங்கன்னா மார்பகத்து ஆப்ரேஷன் கூட நாங்கள் அக்களில் இருக்கிற நெரிக்கட்டும் நாங்கள் சாம்பிள் பண்ணுவோம் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அக்களில் இருக்கிற ஃபுல்லா முழுசாக இருக்கிற நெறிக்கட்டையும் அவங்க எடுத்துடுவாங்க அதனால கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே இருக்கிறது ஸோ அது இல்லாமல் இப்போ நாங்கள் அவங்க சீக்கிரம் ஸ்டேஜ்ல வந்தாங்கன்னா வி டூ சம்திங் கால் சென்டினல் நோட் பயோப்சி அது ஆப்ரேஷன் தியேட்டர்ல நாங்கள் பண்ணுவோம் ஸோ அது நாங்கள் எந்த நோட்ல அந்த நெறிக்கட்டில கேன்சர் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தான் வி வில் டேக் அவுட் அஃபியூ ஆஃப் த நோட்ஸ் ஸோ தோஸ் ஆர் தி அட்வான்ஸஸ் இன் சர்ஜரி அண்ட் மார்பாகத்தை நாங்கள் காப்பாற்றி ஆப்ரேஷன் பண்ணணும்னா வி டூ சம்திங் கால்ட் ஆன்கோப்ளாஸ்டி ஸோ நாங்கள் ஈவன் இஃப் எஃப் டூ டேக் அவுட் அ கிரேட்டர் ஏரியா ஒரு ஃபார்ட்டி பெர்சென்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் பிரஸ்ட் எடுக்கணும்னு இரு இருந்தாலும் நாங்கள் மறுபடியும் அந்த ஏரியா வந்துட்டு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் ஸோ காஸ்மெட்டிக்லி தீஸ் ஆர் தி அட்வான்ஸஸ் அதுக்கப்புறம் ரேடியேஷன் ஆஃப்கோர்ஸ் ஐ ஆம் ஷுர் இப்போது சென்னையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம அப்போலோ ப்ரோட்டானில் வி ஹாவ் அ ப்ரோட்டான் ரேடியேஷன் மஷின் அண்ட் வித் ஃபர்ஸ்ட் சென்டர் இன் த மிடில் ஈஸ்ட் அண்ட் சவுத் ஏஷியா அஞ்சு வருஷம் முன்னாடியே நம்ம நம்ம கிட்டே வந்துட்டு ப்ரோட்டான் மஷின் வந்துட்டு வந்துடுச்சு ஸோ அதுக்கு என்ன அட்வான்ஸ்மெண்ட் என்ன ஸ்பெஷல்னால் அது வந்துட்டு இட்ஸ் அஸ் வெரி ஹைலி ஃபோக்கஸ்ட் ஸோ அந்த ஏரியா எந்த ஏரியாவுக்கு நாங்கள் ரேடியேஷன் கொடுக்கணும் அந்த ஏரியாவுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் ரேடியேஷன் கொடுக்கலாம் வித்வுட் அஃபெக்டிங் நேபரிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ஸோ தோஸ் ஆர் சம் ஆஃப் டாக்டர் முன்னாடியே நீங்கள் சொன்னீங்க இப்போ மஞ்சுளா அப்படின்னா நாலஞ்சு மஞ்சுளா இருக்கும் பட் ஒவ்வொரு மஞ்சளும் வேற வேற அப்படின்ற மாதிரி அதே தான் பல பெண்கள் இருக்காங்க பெண்களுடைய உடல் எடை அவங்களுடைய அப்பியரன்ஸாக இருக்கட்டும் மார்பகமுடைய வகைகளாக இருக்கட்டும் இதெல்லாம் வச்சு ட்ரீட்மெண்ட்டுமே வந்து வித்தியாசப்படுமா மாறுபடுமா டாக்டர் இல்லை எல்லாருக்குமே இந்த பிரச்சனைனா இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்ன்ற மாதிரி இருக்கா ட்ரீட்மெண்ட்ஸில் கொஞ்சம் டெஃபினெட்லி ஃபைன் டியூனிங் பண்ணும்போது வித்தியாசம் இருக்கும் பிகாஸ் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணும்போது வாட் வி லுக் அட் இஸ் பிரெஸ்ட் டியூமர் ரேஷியோ இந்த கட்டியோட என்ன சைஸ் வித் ரிலேஷன் டு மார்பாகத்தோட என்ன சைஸ் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் இப்போ ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் டியூமர் இருந்துச்சுன்னா ஃபார் சம்படி அ சின்ன பிரஸ்ட் இருக்கிறவங்களுக்கு ஏ கப் சே அண்ட் பிகர் பிகர் பிரஸ்ட் சே அ டி கப் ஒரு ஃபைவ் சென்டிமீட்டர் டியூமர் இன் அன் ஏ கப் பிரஸ்ட் அண்ட் அஞ்சு சென்டிமீட்டர் டியூமர் இன் அ டி கப் பிரஸ்ட் இட் இஸ் டெஃபினெட்லி அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஸோ அப்படி இருந்துச்சுன்னா ஏ கப் பிரஸ்டில் அவ்வளோ சின்ன பிரஸ்டில் பெருசான டியூமர்னா மோஸ்ட் லைக்லி நாங்கள் முழுசாக மார்பாகத்தை எடுத்து தான் ஆகணும் இல்லைனா கீமோதெரபி தெரப்பி கொடுத்துட்டு அது சின்னது பண்ணிட்டு நாங்கள் ஆபரேஷன் பண்ணனும் பெருசான பிரஸ்ட் இருந்துச்சுன்னா அண்ட் ஃபார் த சேம் ஃபைவ் சென்டிமீட்டர் டியூமா நாங்கள் ஒன்று ஜாஸ்தி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாமல் மார்பகத்தை காப்பாற்றி ஆப்ரேஷன் பண் பண்ணவும் சான்சஸ் இருக்குது இங்கே இந்த கொஸ்டின் கேட்கும் போது ஐ உட் டாக் அபவுட் ஒபீசிட்டி ஸோ வெயிட் ஒபீஸ் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக யூனோ த

இட் வில் ஹெல்ப் தேர் ஸ்டாமினா அண்ட் இதுக்கு வந்துட்டு நம்ம கிட்ட எவிடென்ஸும் இருக்குது எஸ்பெஷலி வாக்கிங் பண்ணாங்கன்னா யோகா பிராணாயாம் இதெல்லாம் பண்ணாங்கன்னா அந்த கீமோ தெரப்பியோட சைடு எஃபெக்ட்ஸ் டாலரேட் பண்ணுறதுக்கு சக்தி இருக்கும் ஸ்டாமினா இருக்கும் அண்ட் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சப்பறம் அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்லையும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அதாவது ஒரு இளம் பெண்க்கு மார்பக புற்றுநோய் வந்தது அப்படின்னா குணப்படுத்தலாம் என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அவங்க என்ன மாதிரியான வந்து லீட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு தெளிவு கொடுத்துட்டீங்க இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் டாக்டர் மித் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சில பேர் வந்து இப்போ பிரஸ்ட் கேன்சர் வருதுன்னா அதுக்கு ரீசன் இதெல்லாம் தான் இது வந்துச்சுன்னா இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு அவங்களாவே உன வந்து நினைச்சுப்பாங்க பிரஸ்ட் கேன்சர் பிரெஸ்ட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான மித் இருக்கு இதை பத்தி சொல்லுவாங்க நிறைய மித்ஸ் இருக்குது கேன்சர் பொறுத்த வரைக்கும் நிறைய மித்ஸ் இருக்குது பட் ஒன் டூ த்ரீ வி வில் ஹைலைட் ஸோ ஒன்று வந்துட்டு நாங்கள் ஏற்கனவே அட்ரஸ் பண்ணிட்டோம் ஜென்ரலி எல்லாருமே சொல்லுவாங்க கேன்ஸ் மார்பக கேன்சர்னால் கட்டி கட்டி இருக்கு தான் இருக்கணும் பட் தட்ஸ் நாட் கம்பல்சரி நான் நாங்கள் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம் கட்டி வராமல் வேறு என்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் பிரெஸ்ட் கேன்சர் இருக்கலாம்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஸோ தேட் இஸ் ஒன் ஆஃப் த மித் ரெண்டாவது என்னென்னா ஆண்களுக்கு வந்துட்டு மார்பக கேன்சர் வரவே வராதுன்னு தேட் இஸ் த பிக்கெஸ்ட் மித் ஏன்னா அவங்களுக்கு மென்னுக்கு ஜெ யூனோ ஃபார் மென் இன் ஜென்ரல் அது வர்றதுக்கு ரிஸ்க்கு கம்மி தான் ஆனால் ஒன் பர்சன்ட் சான்சஸ் ரிஸ்க் இருக்குது அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது செகண்ட்லி அவங்களோட ஃபேமிலியில் குடும்பத்தில் அதோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா யாருக்காவது அந்த ஜெனடிக் மியூட்டேஷன் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வர வாய்ப்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஸோ மெனிய டைம்ஸ் நான் வந்துட்டு வி இதே மாதிரி வி கோ டு லாட் ஆஃப் கம்பெனிஸ் அண்ட் அதர் பிளேசஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸுக்கு இன்வைட் பண்ணுவாங்க காலேஜஸ்க்கெல்லாம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும் இருப்பாங்க

தெ இஸ் லாட் ஆஃப் ஃபியர் அபவுட் ப்ராஸ் யூஸிங் ப்ராஸ் நிறைய பேர் கேட்பாங்க இந்த மாதிரி நான் அண்டர் வயர் ப்ரா போட்டுக்கலாமா அது போட்டதுனால கேன்சர் ஆயிருக்கா இல்லைனா பேடட் ப்ரா போட்டுக்கலாமா இல்லைனா கருப்பு கலர் ப்ரா போடக்கூடாது ராத்திரி நாங்கள் படுக்கும்போது ப்ரா போட்டுக்கூடாது இதனால கேன்சர் வர வாய்ப்பு இருக்கு ஸோ ஆல் ஆஃப் தேட் இஸ் ஃபால்ஸ் ஐ ஹெவ் வில் நாட் கிவ் எனி ஃபர்தர் எக்ஸ்பிளனேஷன் ஆல் ஆஃப் தேட் இஸ் ஃபால்ஸ் தெர் இஸ் நோ எவிடென்ஸ் டு ப்ரூவ் தட் இல்லை நான் போடாமல் போடாம கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது நாட் நாட் ஆல் ரிலேட்டட் ஃபைன் டாக்டர் ரொம்ப தெளிவான விளக்கங்கள் வந்து கொடுத்தீங்க இளம் பெண்கள் மட்டும் இல்லை இந்த நிகழ்ச்சியை பார்த்த அத்தனை பேருக்குமே ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு உங்கள் மூலமாக கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ மச் மச் வெரி